காங்கிரஸ் கட்சியின் 125வது ஆண்டு அகில இந்திய மாநாடு டில்லிக்கு அருகே புராரி என்ற இடத்தில் 19/12/2010 அன்று நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் கொடியை சோனியா அவர்கள் ஏற்றி வைத்துவிட்டு மாநாட்டு மேடைக்கு வந்தார். அவருடன் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய செயலர்கள் மற்றும் நிர்வாகிகளும் மேடையில் அமர்ந்திருந்தனர். மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசியதாவது, ஊழல் மற்றும் முறைகேடான நடவடிக்கைகள் விஷயத்தில் சகிப்புத்தன்மைக்கே இடமில்லை. ஊழலை ஒழிப்பதில் கட்சியினரும் அரசும் முனைப்புடன் செயல்பட வேண்டும். ஊழலுக்கு காங்கிரஸ் கட்சி துணை போகாது. ஊழல்வாதிகளையும் ஆதரிக்காது. ஊழலை ஒழிப்பதற்கு முக்கியமாக 5 யோஜனைகளை செயல்படுத்த வேண்டும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருப்பவர்கள், அரசியல் ஊழியர்கள், அரசியல்வாதிகள் ஆகியோர் மீது அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுகின்றன. ஆனால் இந்த ஊழல் வழக்குகள் விசாரிக்கப்படாமல் ஆண்டு கணக்கில் கிடக்கின்றன. எனவே ஊழல் வழக்குகளை விரைந்து விசாரிப்பதற்கு தனி கோர்ட்டுகளை அமைக்க வேண்டும். மக்கள் மத்தியில் நிலவும் அதிருப்தியை போக்க வேண்டும். ஊழல் பேர்வழிகளுக்கு விரைவில் தண்டனை வாங்கித்தர வேண்டும். அரசு துறைகளில் நடைபெறும் ஒப்பந்தங்கள், கொள்முதல் நடவடிக்கைகள் உள்ளிட்டவை ஒளிவு மறைவின்றி வெளிப்படையாக நடக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அதற்காக முறையான சட்டத்தை இயற்ற வேண்டும். ஊழல்கள் பெரிதும் உருவாக காரணம் நிலம் கையகப்படுத்தும் விஷயங்கள்தான். நில ஒதுக்கீடு மற்றும் நிலம் கையகப்படுத்தும் விஷயங்களில் அதிகாரிகளுக்கு என இருக்கும் பிரத்யேகமான அதிகாரங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும். மேலும் அந்த உரிமைகளையும் அதிகாரங்களையும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இயற்கை வளங்கள் கொள்ளை போகாமலும் அதே சமயம் அவற்றை முறைப்படுத்துவதிலும் ஒரு தெளிவான செயல்திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். முறையான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு வெளிப்படையாக ஏலம் நடத்தப்பட வேண்டும். பேராவல் வேண்டாம். காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எளிமையை கடைப்பிடிக்க வேண்டும். ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும். சொத்துக்களை சேமிக்க வேண்டும் என்ற பேராவல் இல்லாமல் நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்க வேண்டும். ஊழல்களுக்கு உடந்தையாக பிரதமர் மன்மோகன் சிங் இருப்பதாக பாஜக சமீப காலமாக குற்றம் சாட்டி வருகிறது. இதை ஏற்க முடியாது. இது மிகவும் கீழ்த்தரமான குற்றச்சாட்டு. பிரதமரின் நேர்மையையும் நாணயத்தையும் சந்தேகம் கொள்ள முடியாது. எனவே பிரதமரை பாஜக விமர்சிப்பது கேவலமான செயல். பிரதமருக்கு முழுமையான ஆதரவையும் ஒத்துழைப்பையும் காங்கிரஸ் கட்சி அளிக்கும். ஊழல் குற்றம் சாட்டப்பட்ட நிலையிலேயே கூட காங்கிரஸ் தனது கட்சியினர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளது. அசோக் சவான் உட்பட பலரும் ராஜினாமா செய்தனர். ஆனால் ஊழல் புகாரில் சிக்கித் தவிக்கும் தனது கட்சியைச் சேர்ந்த கர்நாடக முதல்வர் எடியூரப்பாவை நீக்கம் செய்ய பாஜக முன்வரவில்லை. எனவே ஊழல்கள் பற்றி பேச பாஜகவுக்கு எந்த விதமான தகுதியோ நியாயமோ கிடையாது. இரட்டை நிலையை மேற்கொள்ளும் அக்கட்சி பார்லிமெண்ட்டை முடக்கிய செயல் கண்டனத்துக்கு உரியது. பொது வாழ்க்கையில் ஊழல் செய்பவர்களை கண்டிக்க வழி செய்யும் லோக்பால் மசோதாவை பார்லிமெண்ட்டில் நிறைவேற்ற இப்போதைய அரசு முயற்சி எடுக்கும். பீகாரில் தோல்வி ஏற்பட்டிருந்தாலும் கூட மனம் தளரக்கூடாது. அங்கு கட்சிக்கு அடித்தளம் இல்லாமல் உள்ளது. திடமான சிந்தனையோடு கட்சியை வளர்க்க பாடுபட வேண்டும். மத்தியில் பிற கட்சிகளுடன் கூட்டணியில் உள்ளோம் என்பதற்காகவே அந்தந்த மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதை தொண்டர்களும் நிர்வாகிகளும் கைவிட்டுவிடக்கூடாது. கூட்டணி ஒருபுறம் இருந்தாலும் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் தொண்டர்கள் தீவிரமாக இருக்க வேண்டும். மேலும் பணவீக்கத்தை குறைப்பதுடன்
விலைவாசியை குறைப்பதும் அரசின் கடமையாகும். அதை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும். இவ்வாறு சோனியா காந்தி அவர்கள் பேசினார். சென்னை மயிலாப்பூரில் 19/12/2010 முன்னாள் எம்பி இரா செழியன் எழுதிய ஷா கமிஷன் அறிக்கையில் தொலைந்ததும் கிடைத்ததும் என்ற புத்தக வெளியீட்டு விழா நேற்று நடந்தது. பாஜக மூத்த தலைவர் அத்வானி புத்தகத்தை வெளியிட்டு பேசியதாவது, நான் இதுவரை பல புத்தகங்களை வெளியிட்டுள்ளேன். அதில் இந்த புத்தகம் உண்மை தனித்துவம் வாய்ந்தது. மத்திய அரசு வெளியிட்ட ஷா கமிஷன் அறிக்கைக்கு உபதலைப்பிட்டு மறுபுத்தகமாக இரா சரியன் வெளியிட்டுள்ளார். கடந்த 1975-77 ஆண்டு வரை எமர்ஜென்சி காலத்தில் நடந்த எண்ணற்ற சம்பவங்களை பலர் மறந்துவிட்டனர். இந்த வரலாற்று நிகழ்வுகளை மீண்டும் உருவாக்கம் செய்து வெளிக்கொண்டு வந்துள்ளார் இரா செழியன் அவர்கள். உலகளவில் இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருப்பதால் இதை வெளிக்கொண்டு வந்ததன் மூலம் ஜனநாயகம், வரலாறு மற்றும் நாட்டிற்கு சேவை செய்துள்ளார். கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன் இந்தியா மீது உலக நாடுகளுக்கு மரியாதை இல்லை. இந்த 21 நூற்றாண்டில் இந்தியா மற்றும் சீனா மீது உலக நாடுகளின் பார்வை விழுந்துள்ளது. மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருப்பதால் சீனாவை விட இந்தியா கூடுதல் சிறப்பு பெற்றிருக்கிறது. நெருக்கடி காலத்தில் அரசுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரண்டு கோபத்தை வெளிப்படுத்தினர். அதே நிலை இன்றும் உருவாகியுள்ளது. நெருக்கடி நிலையை கொண்டு வந்ததால்தான் காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. ஊழல் மற்றும் விலைவாசி உயர்வு ஆகியவற்றால் மக்கள் கொந்தளித்து போயிருக்கின்றனர். கடந்த 77 மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜனதாவிற்கு எதிர்காலம் இருக்காது என்பதால் எங்களுடன் வந்துவிடுங்கள் என கூறினர். அதை நான் மறுத்தேன். ஆனால் தற்போது அந்த கட்சிகளின் நிலைமை கேள்விக்குறியாக உள்ளது. இவ்வாறு அத்வானி அவர்கள் கூறினார். நிகழ்ச்சிக்கு பின் நிருபர்களிடம் அத்வானி கூறியதாவது, கடந்த சில மாதங்களாக நாட்டில் உள்ள அரசியல் சாசன அமைப்புகளும் ஊடகங்களும் குறிப்பிட்ட பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி வருகின்றன. சுப்ரீம் கோர்ட், பார்லிமெண்ட் மற்றும் ஊடகங்கள் என அனைத்திலும் இவைதான் முக்கிய இடம் பெற்றன. காமன்வெல்த் போட்டி, ஆதர் குடியிருப்பு மற்றும் 2G ஸ்பெக்ட்ரம் ஆகியவற்றில் நடந்த ஊழல்கள் பற்றி கடந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் எதிர்கட்சிகள் பிரச்சனை எழுப்பின. ஊழல் பிரச்சனை மிகப்பெரிய நோயாக உருவெடுத்துள்ளது. இது நாட்டிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிகப்பெரிய நோயை தெளிவான சிந்தனை கொண்டவர்கள் ஒன்று திரண்டு எதிர்க்க வேண்டும். நாட்டின் ஊழலை எதிர்த்து தீவிர பிரச்சாரத்தில் பாஜக ஈடுபட உள்ளது. விலைவாசி உயர்வால் மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளனர். விலைவாசி உயர்வை அரசியல் முறையில் பயன்பெறும் வகையில் எதிர்க்க வேண்டும். இல்லையென்றால் நாட்டின் அமைதி நிலை சீர்குலைந்துவிடும். இவ்வாறு அத்வானி அவர்கள் பேசினார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் லைசன்ஸ் வழங்குவதில் 176,000 கோடி ரூபாய் அளவுக்கு இமாலய ஊழல் நடைபெற்றுள்ளது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இதை போன்ற மாபெரும் ஊழலை எந்த தலைமுறையினரும் கண்டிருக்க மாட்டார்கள். இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்கள் என்று சந்தேகப்படுபவர்களை இதுவரை மத்திய அரசு ஏன் கைது செய்யவில்லை? அவர்களை உடனடியாக கைது செய்யாவிட்டால் அரசு தேடும் ஆதாரங்களை அழித்து விட மாட்டார்களா? ஊழலை ஒழிக்க போர்க்கோலம் பூண்டிருக்கும் சோனியா காந்தி அவர்கள்தான் இதற்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.